ஹலோ கைஸ், நான் தான் ஜஸ்ட் ஹாப்பி டாக். இன்னைக்கு சே இல்லை இன்னைக்கு இல்லை, போன எபிசோடில் என்ன பண்ணோம்னா, அந்த கீழே இருக்கல ஓடிட்டே இருக்கல அந்த மேக்மா க்யூப் ஃபார்ம் தான் பண்ணோம். அதனை எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் ஓடாச்சுன்னா இந்த செஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ கிடைக்கிறோம். இது மட்டும் இல்லை, இவ் ஓகே எவ்வளோ இது நிறையா இருக்கல, இவ்வளோ இருக்கல, இவ்வளோ இருக்கு எடுக்க முடியுமா சார்? சும்மா இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அஞ்சு நாள் அப்லோட் பண்ணலையா, இது ஆறாவது நாள் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அஞ்சு நாளோட ஆன்லைன் கிளாஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் அதான் நாலு மணி நேரம், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆச்சு. அவ்வளோ எஃபிஷியன்ட் இல்லை, ரொம்ப மோசமான எஃபிஷியன்சி இந்த ஃபார்ம். ஆனால் இவ்வளோ அட்லீஸ்ட் ஏதாவது கிடச்சிருக்கு. நான் ஆன்லைன் கிளாஸில் நேரம் இருந்து ஏஎஃப்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம் அப்படி தான். ஓய் நீ தான் யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியும்ல, மேம்கிட்ட போட்டு கொடுத்துறாத, போட்டு கொடுத்தா அவ்வளோதான் செத்தேன். இவ்வளோ ரொம்ப நேரம் ஏஎஃப்கே பண்ணியிருக்கேன், ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லு ஏஎஃப்கே ஓசியில். இங்கே மேலே தான் ஏஎஃப்கேஸ் போட்டேன், அங்கே தான் ஓசி நடக்கும் எனக்கு. அங்கே ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன், அங்கே போய் நான் ஓசி பார்ப்பேன், ஆன்லைன் கிளாஸ் நான் படிச்சுட்ருப்பேன். அங்கே புக்கு இந்த ஒரு புக்கு தான் இது, இந்த புக்கு இருக்குது பாருங்க, அங்கே ஃபுல்லும் புக்ஸாக இருக்கும், நான் காமிக்க மாட்டேன். ஆனால் அப்படி தான், சும்மா சின்ன கிளாஸ் ஒன்றும் படிக்கிறவன் இல்லை, அவ்வளோ படிக்க மாட்டேன். ஆனால் படிக்கணும், ஓகே, நீங்கள் படிக்காமல் இருந்துடாதீங்க, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அதை ஒரு ரீசனுக்கு தான் சொல்கிறாங்க, அதை இக்னோர் பண்ணிடாதீங்க, படிங்க, வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு படிங்க, இந்த லைக்கை போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு படிங்க, ஓகேயா? நான் படிங்கன்னு சொல்கிறேன்ல, ஸோ நான் வந்து இந்த என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை மாதிரி தான் நானும் இன்றைக்கி ஒன்று படித்தேன். நம்ம ஐலாண்டு ஸ்கை பிளாக் ஐலாண்ட் ரொம்ப போரிங்காக இருக்குது. எங்கே திரும்பி பார்த்தாலும் காபிள் ஸ்டோன், இதை தவிர எங்கே திரும்பி பார்த்தாலும் காபிள் ஸ்டோன், அதை தவிர கிராஸு, எங்கே திரும்பி பார்த்தாலும் காபிள் ஸ்டோனாக இருக்குது. சொல்ல வராது புரியும், பார்த்தாலே கண் ஒரு மாதிரி எரியுது. நான் வேறு டெக்ஸ்சர் பேக்கெலாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன், அப்புறம் வேண்டாம் பார்க்க ஒரு மாதிரி ஆயிரும்னு நினச்சேன். நம்ம மாப் ஃபார்ம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ராப்ஸ் இருக்குது, ரொம்ப நேரம் ஏஎஃப்கே பண்ணதுனால கிடச்சிருக்குன்னு எனக்கு. இவ்வளோ போவ் இருக்குது, டிஸ்பென்சர் ட்ராப்பர்லாம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராப்பருக்கு தேவை இல்லை எனக்கு, டிஸ்பென்சருக்கு தான் தேவை. இது ஒன்றும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் இவரை மறந்துட்டோம், கடைசியாக ஹெல்ப் பண்ணார், அதுக்கப்புறம் இவரை மறந்து போயிட்டேன். உனக்கு ஃப்ரெண்ட் வருதான்னு பாப்போமா? சாரி இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லை, பாவம். இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் எடுத்தாரு, அது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் இருக்கணும், மிஸ்டர் கோலி. ஸோ இந்த ஃபார்மாக பார்த்தா நீங்கள் அசந்துருவீங்க. படம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஆனால் எப்போ நான் காமிக்க போகிறது தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பாப்பி கிடச்சிருக்கப்புறம் இவ்வளோ அயன், என்னடா அயன் பிளாக்காக இருக்குன்னு பார்க்கிங்க, நான் அயன் பிளாக்காக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ அயன் இந்த செஸ்ட் ஃபுல்லும், அப்புறம் இந்த செஸ்ட் ஃபுல்லும், இந்த ரெண்டு செஸ்ட் ஃபுல்லானாலும் பத்தாது, அவ்வளோ அயன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் எட்டு ஸ்டாக் எடுத்தாலே ஒரு டபுள் செஸ்ட் வந்துடும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது நீங்கள். அதான் எல்லாம் பிளாக் ஆக்கி வச்சுருக்கேன், இந்த எப்போ கூட உள்ளுறான், அது சூப்பராக போகுது. இந்த கேரட் ஃபார்ம் அவ்வளோ, அது ஏற்கனவே ரேட்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், வீடியோலேயே போட்டிருந்தாங்க. இந்த டிசைன் அப்படி தான், அவ்வளோ சின்ன ஃபார்ம் தான். ஸோ அவ்வளோ இல்லை, அவ்வளோ சொல்கிறதுக்குள்ள அளவுக்கு இல்லை. கோல்ட் ஃபார்ம் செஞ்சோடனே நம்ம கோல்டன் கேரட்ஸ் செஞ்சு, இனி ஃபுல்லும் கோல்டன் கேரட்ஸ் தான். இந்த பேக் பொட்டேட்டோ சாப்பிட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு. வில்லேஜர் பிரீடர் நிறுத்தி வச்சுருக்கேன், நம்ம ஷாருக்கானுக்கு ஒரு ஹாய் போட்டுட்டு வந்துடுவோம். ஷாருக்கான் ப்ரைஸ்லாம் அப்படியே இருக்குது, நல்லதான் இந்த ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோ. இனி நான் ஃப்யூச்சர் எபிசோடில் கோல்ட் ஃபார்ம் செஞ்சோன்னே. யோ என்ன என்ன தைரியம் இருந்தால் நான் பேசிகிட்டு இருக்க போதவே தூங்குவேன். இந்த எடுத்துக்கோ, இந்த உங்கள் பெட் ஒட்டு கீழே தள்ளி விடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ கீழே ஓகே, என்ன தள்ளி போட முடியல, எப்படிங்க தள்ளி விடுறேன் இந்த தள்ளிவோ, கீழே விடு இந்த எலும்பிட்டான் என்ன. ஏதோ ஒன்று படுக்க ஆரம்பிச்சு வச்சு விடுங்க இந்த ப்ளாக். என்ன இந்த ப்ளாக் எடுத்துருவேன், எலும்பலாம் வந்து ப்ளாக் எடுத்துருவேன், இப்போ எலும்பு மடிக்கேன், சரி விடுங்க. நான் கடக்கான் அப்பா, மாடு அந்த ரெண்டு மாடை இங்கே வச்சுட்டேன். இங்கே என்ன ஸ்பான் ஆகும்னு நினச்சேன், ஒன்றும் ஸ்பானாக மடிக்கி, அட என்ன செய்யறது, தூங்கிடுவான். இங்கே எதுக்கோ ஸ்பானாக மடிக்கி. நீங்கள் சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு சங்குக்கு நடுவில் இருக்குது. ஒருவேளை இதான் ஏதாவது ஃபால்ட்டாக, கொஞ்சம் மைன்கிராஃப்ட் தெரிஞ்சவங்க பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஏன் பேசிவ் மாப் ஸ்பானாக மாட்டிக்கு, கிராஸில் தான் ஸ்பானாகவும் தெரியும். ஸோ அதான் கிராஸ் வச்சுருக்கேன்,
ஆனாலும் ஸ்போனாக மாட்டிக்கு டார்ச்சர்ஸ் எடுக்கணுமா? டார்ச்சர்ஸ் எடுத்தால் சாதா மாப்ஸ் தான் வரும், ஹாஸ்டல் மாப்ஸ் தான் வரும். சாதா கிளியராக பார்த்து யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்புறம் இங்கே சின்ன பம்ப்கின் இது, இது வந்து இன்றைக்கி ஸ்னோ ஃபார்ம் செய்யலாம்னு நினச்சேன் நினைக்கேன் அப்படின்னு செய்ய போகிறேன்னு நினைக்கேன். ஸ்லைம் ஃபார்ம் சீக்கிரம் முடிஞ்சுட்டா ஸ்னோ ஃபார்ம் செய்வேன். யார்ட்ட ஐலண்ட்லயே வந்து மடிடியா என்ன கத்துற? ஆ இங்க நான் ஸ்டேர்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா செஸ் மேலே ஜம்ப் பண்ணி செவர் வெளியே குதிச்சிருவான், அதனால தான் பயந்து ஸ்டேர்ஸ் போட்டிருக்கேன். இவன் இதை ரொம்ப தொல்லை பண்ணுறான், எனக்கு இங்கே சும்மா வெளியே இருக்கிறது பிடிக்கல. நான் ஒரு ஜெயிலில் வைக்க போகிறேன், ஜெயில் ஜெயில். ஆமாம், நீ ஒரு ஜெயில் கிட்ட போகிறான் பூனைக்கா, ஜெயில் கிட்ட போகிறேன். அதுக்கு அயன் தேவை, நிறைய அயன் தேவை. ஒரு மூணு ஸ்டாக் போதும்னு நினைக்கேன். ஜெயில் ஜெயில் பூனை ஜெயில் கேட் ஜெயில் பெரிய கேட் ஜெயில் ஜெயில் போகிறான். இவன் தான் பிரிசனர், ரொம்ப ஃபர்ஸ்ட் பிரிசனர் இந்த ஸ்கை பிளாக்கில். ந அப்படிதான் ஆடு ஆடு, நல்லா ஆடுறியே. உனக்காக ஒரு ஃப்யூச்சரில் டிஸ்கவர் செய்கிறேன், அதற்கு நீ ஜெயிலில் தான். அயன் பார்ஸ் ஏ அப்பா, என்ன இவ்வளோ அயன் எடுக்க சரி விடுங்க. 32 பார் போதான்ல. இங்கே இவனுக்கு எங்கே ஜெயில் கிட்டலாம்? எங்கே ஒரு ஐடியா இல்லையா? கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாத நீ, இல்லைன்னா இங்கேயே வச்சுருவோம்மா. இங்கே உட்காந்துருக்கான்ல, இங்கேயே வச்சுருவோம். ஏ எங்கே போகிற? தள்ளி போட. எங்கே போகணுன்னு நினைக்கணும், அங்கே போக மாட்டேக்கான். யோ யோ, எப்போதைக்கு இவனை இங்கே, இவனுக்கு இங்கே ஒரு ஜெயில் வச்சுருவான். ஆ ஜெயில் டபுள் இருந்தால் குதிச்சு போயிடுவான், ஓடிடுவான், எஸ்கேப் ஆயிடுவான், ப்ரிசன் பிரேக் ஆயிடும். அப்புறம் டார்ச்சு உனா இருட்டாக இருக்கா? ஆ டார்ச் ஆனுமா? சரி ஒரு டார்ச் வச்சுருவோம், இங்கே வைக்க முடியாதோ, இங்கேயே வச்சுருவோம். அங்கே ஒரு டார்ச் இருக்கட்டும். ஓகே இப்படி வச்சு ப்ரிசன் கம்ப்ளீட். ஸோ சுற்றி பிளாக்ஸ் வச்சுருவேன், நம்ம அவனை போய் பார்க்கணும்ல. அவன் மேலே யாரையும் டிஸ்கவர் டான்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ இங்கே ஒரு பிளாக் வச்சு. ஆ ஓகே டான்ஸ் எடு. இப்போ ஒன்று ஃப்ரீயாக விட்டுடலாமா? ஆமாம், இப்போ நான் டார்ச் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த டார்ச் எடுத்துடுறேன். ஓகே டார்ச் எடுத்து அப்படியே நைஸாக வெளியே போயிடுவான். ஓகே இப்போ ஒன்று ஃப்ரீயாக விட்டுடலாம். இந்த ஃப்ரீயாக ஓடு ஓடு, எங்கே ஓடுவ? இது ஒரு பிளாக் தான், ஒரு பிளாக் தான். நீ யார்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட? ஆ என்ன என்ன யார்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட? காய்ஸ் நான் இவனை குடும்பப்படுத்தலை, நான் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு டிஸ்கோ ஸ்டேடியம் கட்டி கொடுக்கேன், அதில் அவன் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதை வரைக்கும் இங்கே தான் ஜெயிலில் தான். இங்கே இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லது, ஏன்னா க்ரீப்பர்ஸ்லாம் விரட்டி விட்டுருவான், க்ரீப்பர்ஸ்லாம் அவனை பார்த்து பயப்படும். ஸோ அது ஒரு வகையில் நல்லது தான். ஐயோ எனக்கே இப்போ பார்க்க பாவமாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணிட்டேன்? நோ என்ன பாவமாக இருக்குது. இவனுக்கு ஐயோ எனக்கு பாவமாக இருக்கு, கத்தாதடே. ஐயோ சரி சரி, நான் அதை உடச்சிட்றேன். ஐயோ தெரியாமலாம் கெட்டிட்டேன். சரி சரி, சாரி டே, சாரி சாரி. பா நீ இப்போ ஃப்ரீ, ஆனால் இங்கே தான் உட்காந்துருக்கணும். சரியா? என்ன சொல்கிற? சரியா? ஒன்றும் சொல்ல மாட்டேக்கான். சரியா? ஓகே ஓகே. ஆ சரின்னு சொல்லிட்டாங்க, இவன் இங்கேயே உட்காந்துருப்பான். எனக்கே பார்க்க பாவமாக இருக்குது, அந்த சந்தோஷமாக கத்துறான். வந்து அவ்வளோதான், ஜெயிலில் நீ ஃப்ரீ, நீ ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ. ஓட அங்கங்கே ஓட ஓட முடியாது, ஏன்னா உனக்கு ரைட் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் ஜெயிலில் இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, நல்லா மூவ் பண்ணவே முடியாது. ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைம் ஃபார்ம். பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ஃபுல்லும் ஃபார்மாக தான் இருக்கு, அயன் ஃபார்ம், மாப் ஃபார்ம், காபிள் ஸ்டோன் ஃபார்ம், இது பம்ப்கின் ஃபார்மு, கேரட் ஃபார்ம், ட்ரீ ஃபார்ம், வில்லேஜர் ப்ரீடர், அப்புறம் ஷாருக்கானோட வீடு. ஒரே ஒரு என்ன மிஸ் ஆகுது இங்கே, என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியுமா? என் வீடு, என் வீடு எங்கே? யோ என் வீடு இதா, நடு நடு ரோட்டில் சின்னது, ஒரு ரூஃப் கூட இல்லை.
மழை பஞ்சா என் மேலே ஈரமாயிருவேன். பக்கத்தில் டர்ட் பிளாக் இருக்கு, ஒரு ஃபர்னஸ் கொதிக்க கொதிக்க இருக்குது, அது பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சூடாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதான் ஹீட்டர், குளிராக இருந்தால் இந்த ஹீட்டரில் கொஞ்சம் ஃபியூல்லாம் போட்டு வச்சு எரிக்க வச்சுருவேன். ஸோ எனக்கு சூடாக இருக்கும். கண்ணு முன்னாடியே லாவாக இருக்குது. இதான் என் வீடா, நான் இப்படியாக படுக்கணும். ஸோ அதான் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, வீடு கட்ட போகிறேன். எப்போ? அடுத்த எபிசோடில். அடுத்த எபிசோடில் தான் கட்டுவேன். ஏன்னா இந்த எபிசோட் சோம்பலாக இருக்குது. நான் அதெல்லாம் பிளான் பண்ணோம், வீடு எந்த ஸ்டைலில் கட்டணும், நீங்கள் எந்த ஸ்டைலில் கட்டணும்னு சொல்லுங்கள், ஒரு ஐடியா கொடுங்க. எப்போதைக்கு ஒரு சின்ன பேஸ் தான், என் மெகா பேஸ்க்கு ஃபுல் ஐடியா இருக்குது. ஆனால் சின்ன பேஸ் எங்கே கட்டணும் அதான் டவுட்டாக இருக்குது. இங்கே கட்டிடுவோமா? இங்கே நாலு பார்த்து வர மாதிரி வேண்டாம், இங்கேயே கட்டினா நல்லாவாக இருக்கும். இது எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் இங்கே கட்டலான்னு நினச்சேன், இங்கே தெரியாமல் இந்த கண்ட்ராவியை போட்டு வச்சுட்டேன். இல்லை இங்கேயே கட்டிடுவோம், இங்கேயே கட்டிடுவோம்மா. இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு கட்டுவோம்னு நினைக்கேன். தெரியல என்ன ஸ்டைலில் கட்டினோம். ஒரு கிளாசிக் ஸ்டைல், ஒரு மாடர்ன் ஸ்டைல். மாடர்ன் ஸ்டைல்னால் குவாட்ஸ், குவாட்ஸ் ஸ்லாப்ல வேணும். அதுக்கு தான் நான் ஸ்னோ ஃபார்ம் செய்ய போகிறேன்னு சொன்னேன். ஸ்னோ குவாட்ஸ்க்கு பதிலாக ஸ்னோ யூஸ் பண்ணால் அதுவும் வெள்ளையாக தான் இருக்கும், நல்லா வெள்ளையாக ஜிகுஜிகுன்னு இருக்கும், அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் கட்டுறேன். ஸோ இன்றைக்கி என்ன, இன்றைக்கி எவ்வளோ வேலையை பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்லைம் ஃபார்ம். அதான் இங்கே ஸ்லைம் சங்க். ஸ்லைம் சங்க் நமக்கு எந்த மாதிரி சங்க் வேணும்னா, இதோட்டு 128 பிளாக்ஸ் தூரத்தில் இருக்கணும். இல்லைன்னா இங்கேயும் மாப்ஸ் போனால் அங்கேயும் மாப்ஸ் போனாகும், எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதான் நம்ம நான் என்ன பண்ணேன்னா, சங்க் பேஸ், சங்க் பேஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் என் சீடை போட்டு கண்டுபிடிச்சேன். ஸ்லைம் சங்க் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்கு 160 இந்த சங்க் ஆரம்பிக்கா. இந்த சங்கில் இருந்து இது ஒரு சங்க், இது ஃபஸ்ட் சங்க். ரெண்டாவது சங்கில் ஸ்லைம் சங்க் இருக்குது. ஆமாம், ரெண்டாவது சங்கில் ஸ்லைம் சங்க் இருக்குது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, அங்கே ஸ்லைம் சங்க் இருந்தால் இங்கே நம்ம ஸ்னோ ஃபார்ம் செய்யலாம். ஸோ இங்கேருந்து ஏஎஃப்கே பண்ணிட்டு ஸ்னோ ஃபார்ம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போது ஸ்லைம்ஸும் ஸ்பான் ஆகும், அது ஒரு அட்வான்டேஜ். அதோட்டும் தூரமாக இருக்குது ஸ்லோ, ஸோ அங்கே மாப்ஸ் ஒன்றும் ஸ்பான் ஆகாது. ஸோ மாப் கேப் வந்து எடுக்காது, அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஐயோ என்ன தெரியாமல் என்னலாமா அமுக்கிவிட்டேன். ஐயோ என்னலாமா வந்திருக்கு. ஓ இதெல்லாம் இருக்குது, ஷார்ட்கட்ஸ். நான் தெரியாமல் தான் அமுக்கிவிட்டேன். ஷார்ட்கட்ஸில் அந்த வேணால் இப்போ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஆக்சுவலாக பார்த்தேன் கேட்ஸ் என்னோட பெட்டில் படுக்குமா, வேணா அவுத்து பார்ப்போமா. போ பெட்டில் படு. ஓ சோம்பேறி, இப்போ படு. சோம்பேறி நான் படுக்க தானே வச்சுக்கோங்க, நீ சோம்பேறி இல்லையோ, டான்ஸ் ஆடிட்டே இருப்பியோ. இப்போ படு, டயர்டாக இருக்கீல்ல, போ. அவங்க உட்காந்துட்டான், உட்கா, படு. படுத்துருப்பானே இல்லையா? யோ என்ன படுக்க மாட்டியா? படுக்க மாட்டானோ? ஓகே, என் மூஞ்சையை பார்த்துட்ருக்கான், ஏதோ கோவத்தில் இருக்க. நைட் ஒன்றும் பண்ணிடாத, டெய் நல்லால ஒன்றும் பண்ணல. ஒரு கரெக்டான க்ரிட்டிக்கல் ஸ்பாட்டில் இருந்தா நல்லால ஒன்றும் பண்ணல. இங்கே வச்சுருவோம்மா, இங்கே வச்சுருவோம். சரி, இந்த பெட்டு இப்போ மெத்தையெல்லாம் இருக்குது. ஓகே, கவலைப்படாத, நல்லா சாஃப்டாக இருக்கா, போய் படுப்போ, அங்கே இங்கே ஓடிடாது. ஸோ நம்ம ஸ்லைம் ஃபார்ம் வந்து ஒய் லெவல் 40க்கு கீழே தான் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணால், கீழே போனோம். இப்போ நான் கீழே எப்படி கட்டுவேன்? ஐயோ, ஓகே, கீழே எப்படி கட்டிடலாம், லாவா வச்சு ஈஸியாக கட்டிடலாம். ஓகே, இந்த சங்க் தான் நினைக்கேன். இந்த சங்க் ஸ்டார்டிங் இதான், இந்த சங்க்லேருந்து இங்கே வந்து ஆரம்பிப்போம். ஓகே, இது வந்து பாட்டம் ஸ்லாப் தான். ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சங்க்குள்ளே இருக்கோம். இதுக்கப்புறம் உள்ள சங்க் தான் ஸ்லைம் சங்க். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சைடு, இந்த சங்க் தெரியுதா, இதுதான் ஸ்லைம் சங்க். இதுக்கு கீழே போனோம். என்ன லாவா அண்ட் வாட்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணோம், கொஞ்சம் ரிஸ்கி தான். இப்போதைக்கு இங்கே லாவா போடுவோம். லாவா ஒரு விதமாக ஃப்ளோ ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தெரியாமல் லாவாவை பிளாக் பண்ணிட்டு அவ்வளோதான், செத்து அந்த ஸ்கை பிளாக்கே ஓவர். இதுதான் ஃபைனல் எபிசோட் ஆயிரும். இன்கேஸ் இந்த டைட்டிலில் ஃபைனல் எபிசோடுன்ட்டு போட்டிருந்தா இதனால தான், லாவாவை தெரியாமல் அப்சீடியன் ஆக்கிட்டேன். அதான் ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஸ்கை பிளாக். ஸோ இது கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஜென்மத்துக்கும் எடுக்கும். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நின்றுச்சின்னு நினைக்கேன். ஸோ அவ்வளோதான், பாட்டமில் ரீச் ஆயிடுச்சின்னு நினைக்கேன். நீ ரீச் ஆயிருக்கணும். ஸோ இங்கே வாட்டர் போட்டால் சரியாகும்னு நினைக்கேன்.
ஓ என்ன தள்ளி விடுறது தள்ளி விடுறது. ஓகே எடுத்துருவோமா. ஆ ஓகே ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் ஆகுது, இதையும் எடுத்து விட்ருவோம். ஓகே எல்லாம் சரியாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தா நேராக ஒரு காபிள் ஸ்டோன் இது போனோம். ஓகே போகுது, எல்லாம் ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு டார்ச்சை போட்டுட்டு நான் லாவா பக்கெட் வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா லாவா பக்கெட் போனால் இந்த ஸ்கை பிளாக் அவ்வளோதான், செத்தோம் முடிஞ்சு கேம் ஓவர், இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். காய்ஸ் நான் யோசித்தேன் காபிள் ஸ்டோனில் கெட்டுறது பதிலாக ஸ்னோ பிளாக்ல கெட்டினா எப்படி இருக்கும். ஏன்னா ஸ்னோ பிளாக் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட், அதை என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு வந்துடும். டூல்ஸும் அவ்வளோ ஷவல் மட்டும்தான், ஷவல் வந்து பிக்கேக்ஸோட பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குறவாக தான் இருக்கும். அதான் யோசித்தேன் நம்ம ஸ்னோ பிளாக்ல செய்யலாமோன்னு. உங்கள் ஐடியா என்னது, எப்படி ஸ்னோ பிளாக் நல்லா இருக்குமா இல்லைனா காபிள் ஸ்டோன் நல்லா இருக்குமா? யூஸ்வலி ட்ரெடிஷ்னலாக ஸ்கை பிளாக்னா காபிள் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் நானும் காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணேன். அப்புறம் இன்னொன்று, காபிள் ஸ்டோனில் இந்த வால்ஸ் ஸ்லாப்லாம் இருக்குது, ஸ்னோ பிளாக்கில் கிடையாது. அது ஒரே ஒரு பிரச்சனை, அதுக்கு நம்ம மற்ற வேறு எதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி, இவனை உடனே நீ பெட்டில் நிம்மதியாக தூங்குப்பா. ஏன் தூங்க மாட்டேக்கான், நிக்கச்சு பாப்பமா. படு பெட்டில் படு படு. ஏன் படுக்க மாட்டேக்கியா, நீ படுக்க மாட்டியா? படுத்த எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆ வாழ்நாள் முழுவதும் அங்கே தானே உட்காந்துட்டு இருந்த. ஓ தானா உட்காந்துட்டான், தள்ளி போனா என்ன பண்ணுவான்? ஓ என் பின்னாடி வரேன், டே டே நான் இங்கே வா இங்கே வா. அப்புறம் ஸ்லைம் ஜங்க்லேருந்து கீழே விழுந்து செத்துருவ. உட்காரு, டார்ச் உடச்சு. ஐயோ நல்லா சாரி மீன் 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 மீனுங்க வச்சு மீனுங்க. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன். ஓ சாரி மீனுங்க. இந்த சாப்பிடு சாப்பிடு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா யாரையும், சரியாக ஓடி விடாதங்கிறது. நிம்மதியாக படுத்துட்டு வான் தப்பு தான், நீ டார்ச் முன்னாடி வந்து நின்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படியாரு சரியாக ஓடிடாத, இங்கே உட்காந்துரு. தெரியாமல் அடிச்சு போட்டேன், நல்ல வேலை சுவாட வச்சு ஒன்றும் அடிக்கலை, சும்மா தான் அடித்தேன். ஓ படுக்கு படுக்கு பாருங்க படுக்கு, சத்தம் கேக்கு. ஒரு மாதிரி சத்தம் போட்டுதுடி, நான் படுத்துட்டியா? அங்கே உட்காரு. ஓகே உட்காரு உட்காரு. ஓகே எல்லாம் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டேன் நினைக்கேன், லாவாவும் போயிடுச்சுன்னு நினைக்கேன். ஆமாம் போயிடுச்சு. ஓகே இவங்க அடி வாங்கிட்டு இருக்கான், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே இங்கே தண்ணியை போட்டுட்டு நம்ம கீழே போனோம், கீழே போய் கொஞ்சம் ஸ்லாப் போட்டுட்டு திருப்பி மேலே வந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இது போடணும், அவ்வளோதான். ஓகே சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிடணும்னா கீழே விழுந்து அவ்வளோதான் அழுதுருவேன். ஓகே போட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம கீழே இருந்தால் மேலே போவோம் லேடர் போட்டு. ஓகே சங் 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 சங். ஓகே சூப்பர் கார் லேடர் பற்றி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேடர்ஸ் இருக்குது. ஓகே இனி நம்ம கீழே போய் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிட்டுவோம். ஓகே இப்போ இந்த சங்க் தான் ஸ்லைம் சங்க், அடுத்த சங்க்கு. ஸோ நான் இங்கே கலெக்ஷன் சிஸ்டம் கட்டணும், கரெக்டாக சிமெண்ட்ரிக்காக இருக்கணும். நம்ம அயன் கோலம் இங்கே தான் இங்கே நிற்கணும், அது அப்புறம் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கலெக்ஷன் சிஸ்டம்க்கு கீழே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டிடுவோம். ஓகே இதுதான் கில்லிங் சேம்பர், கில்லிங் சேம்பர் ரெடி. இனி பிளாட்ஃபார்ம் கட்டி விட்டு ரெயில்லாம் போட்டு அவ்வளோ நான் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன அவ்வளோ சிம்பிளாக இருக்குயோ, இன்னும் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த ஃபார்மு, டக்குன்னு முடிஞ்சிருமே வீடியோ. யோயோ யோயோ யோ வெளியே போயிட்டான், ஐயோ யோ வெளியே போயிட்டான். யோயோ என்னையா நீ, சரி சரி செத்துப்போ லாவால. சரி அட்லீஸ்ட் இப்படி டெஸ்ட் பண்ணலாம், என்னது இந்த ஐட்டம் பிக்கப் ஒர்க் ஆகுதான்னு. அப்புறம் நம்மகிட்ட பிளாக்ஸ் இல்லை, நான் வந்து பெசால்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்லைம்ஸை ஸ்பான் பண்ணுறதுக்கு. நம்மகிட்ட காபிள் ஸ்டோனே இல்லை, போன மேக்மா ஃபார்மில் எல்லா காபிள் ஸ்டோனும் போயிடுச்சு. இப்போ நீ பசால் டைம், இவன் வெளியே போயிடுவானா? ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ஃபார்மை முடிச்சிட்டோம். இந்த ஒரு சங்குக்குள்ளே இருக்குது, ஒரு சங்குக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. பார்க்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைம் தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ எஃபிஷியன்ட் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஸ்லைம் பிளாக்ஸ் கிடைக்க, சும்மா இருந்தால் ஸ்லைம் பிளாக்ஸ் கிடைக்கும். பாருங்கள் ரெண்டு ஸ்லைம் பிளாக்ஸ் தானாக அது முன்னாடி பார்த்து வரும், மூணு இருக்கப்போம். அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணால் வெளியே போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே தவிச்சு செத்து போயிடும் பாவம்.
பாவம் தான், ஆனால் எனக்கு ஸ்லைம் பிளாக்ஸ் வேணுமே. வேறு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சில நேரம் ரொம்ப தூரமாக ஸ்பான் பண்ணால் பார்க்க மாட்டேங்க அயன் கோலமை. அப்போ அப்படியே வெளியே குதிச்சிருவாங்க, ஒன்றும் இல்லை, குதிச்சு அப்புறம் அடுத்த ஸ்லைம்ஸ்லாம் ஸ்பான் ஆரம்பிச்சிடும். ஏன்னா குதிச்சோடனே சித்திரம் தானே. இங்கே இருக்கும்போது ஸ்லைம்ஸ்லாம் அட்டாக் பண்ணுமோ தெரியலையே. இங்கே பார்த்து வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த நடுவில் மட்டும் மூணுன்னு வச்சா கார்னரில் விழா போது கலெக்ட் ஆக மாட்டேங்கி. ஸோ அப்படி வச்சுருக்கேன். ஓ, அதுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு, பரவாயில்லையே, நல்லாயிருக்கு. ஓகே, எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே நான் வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. அச்சீவ்மெண்ட் கிடைக்கல, ஏன்னா நான் கெட்டிகிட்டு இருக்க போது ஸ்பான் ஆச்சு, கொன்னே கிடச்சிது, அச்சீவ்மெண்ட் கிடச்சிது, ரெக்கார்ட் பண்ணல. இல்லை கெட்டுறதே பெரிய பாடாயிருச்சு, ஒரு சங்க்னாலும் கெட்டுறதே பெரிய பாடாயிருச்சு. ஏன்னா ஸ்லைம்லாம் ஸ்பான் ஆகிட்டே இருந்துச்சு, ஒன்று போய் மேலே போயிட்டு வர. அப்புறம் பெர்சல்ட் காலி ஆயிடுச்சு, நான் நெதர் போய் பெர்சல்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் நான் அதை மறந்து ஃபஸ்ட்டு எபிசோட் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் உங்களுக்கு, பெர்சல்ட் அவ்வளோ நிறைய பெர்சல்ட் இருந்துச்சு. நான் அதே மறந்து நான் கஷ்டப்பட்டு உட்காந்து காபிள் ஸ்டோன் மைன் பண்ணியிருக்கேன், மைன் பண்ணி காபிள் ஸ்டோனில் மைன் பண்ணி இந்த சின்ன பார்ட்டை முடிச்சிருக்கேன். அப்புறம் வால்ஸ்க்கும் காபிள் ஸ்டோன் வேணும், அதனால் எப்படினாலும் காபிள் ஸ்டோன் மைன் பண்ணி தான் ஆனால் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ரெக்கார்ட் பண்ணதை ஏன்னா காபிள் ஸ்டோன் மைன் பண்ணுறது யார் பாப்பா. ஒரு சங்க்னால ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்புறம் நான் சங்க் பேஸில் பார்க்கும்போது வரிசையாக மூணு சங்க் இருக்குது ஸ்லைம் ஃபார்ம். ஸோ நான் மூணு சங்க் ஸ்லைம் ஃபார்ம்லாம் பண்ணலாம் ஃப்யூச்சரில், டைம் இருந்தால் பண்ணுறேன், பண்ணணுமா. இது இதே போதும், இதிலே நிறையா கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. ஸ்லைம் பிளாக்ஸ் ஏன் வரமாட்டேக்கி, ஏ ஸ்லைம் பிளாக்ஸ் எப்படி கட்டணும் செய்யணும் என்ன, நான் எல்லாம் மறந்துட்டுருக்கேன். ஓ, ஸ்லைம் பிளாக்ஸ் வந்து 9 இது போடணும்னு நினைக்கேன், அப்போ தான் ஸ்லைம் பிளாக் வரும். ஓகே ஓகே, போட்டுருவோம். 9 போட்டு, ஆமாம், 9 போடணும். ஓகே, 12 ஸ்லைம் பிளாக், நம்ம வேர்ல்டோட மொதல் ஸ்லைம் பிளாக், ஸ்கை பிளாக்கோட ஸ்கை பிளாக்கோட ஸ்லைம் பிளாக். யோ, என்னையா இது பெரிய டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது. ஸ்கை பிளாக்கோட ஸ்லைம் பிளாக். ஓகே, என்ன நீ சொல்ல முடியுமா, நீ சொல்ல முடியுமா சொல்லு பார்ப்போம். ஸ்கை பிளாக்கோட யோ போயா, ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு ஸ்லைம் பிளாக். இனி நம்ம இந்த ஸ்லைம்லாம் வச்சு நிறையா ஸ்டிக்கி பிஸ்டன், அதான் இருக்குல்ல மெயினானது, ரெட் ஸ்டோனில் நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிக்கி பிஸ்டன் அதான் இருக்குல்ல மெயினானது, அதான் நம்ம தேவைப்படும் இனி ஃப்யூச்சரில். நான் ஹஸ்க் ஃபார்ம் சாண்ட் ஃபார்ம் செய்யலாம்னு நினச்சி, ஆனால் காங்க்ரீட் வேணும், அப்போ தான் வீடு பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு ஹஸ்க் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் டைமர் செய்கிறதுக்கு ஈத்தாஸ் ஹாப்பர் வேணும், அதுக்கு ஸ்டிக்கி பிஸ்டன் வேணும். ஸோ அதனால தான் இந்த மெயினாக அந்த ஃபார்ம் கேட்டினேன். பார்க்க சின்னதாக ஆனால் காம்பேக்டாக, ஆனால் ஒர்க் பண்ணுது, ஏதோ ஒர்க் பண்ணுது, போதும். இதோ அளவுக்கு இன்னும் இருக்குல்ல எஃபிஷியன்ட் வந்து இப்போ அயன் ஃபார்ம் தான். இப்போ எண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோ கூடல, என்னாச்சு, நம்ம அங்கே இருந்த தூரத்தில் இருந்ததுனால ஒர்க் ஆகல போல். சரி, ஏதோ ஒன்று. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது தான், ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்கிங்களே, நான் கொஞ்சோட லைக்ஸ் தான் வருது. சும்மா பேசுமா லைக் பண்ணுங்கள். ஏன்னா பூனை, இந்த பூனையை ஃப்ரீயாக விட்ருக்கேன் உங்களுக்கு, அதான் நிறைய பேருக்கு பூனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் ஹாப்பி டாக்குக்கு கேட்டு பிடிச்சிருக்கு, ஏதோ என்ன சரியில்லையே. ஆனால் ஜஸ்ட் ஹாப்பி கேட்டுன்னு மாற்றிருக்கா, ஆ ஜஸ்ட் ஹாப்பி கேட், அது நல்லா தானே இருக்கும் ஜஸ்ட் ஹாப்பி கேட்டுன்னு. அப்போ நம்ம கேட்டும் இருக்குது. நோ 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 நோ, நான் டாக் தான், டாக் பர்சன், ஜஸ்ட் ஹாப்பி டாக் ஃபார் எவர், ஜஸ்ட் ஹாப்பி டாக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார். ஓ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஓகே, என்ன சொல்லுவேன் தெரியும்ல. பாய்.